முனியாண்டியின் முனிபாய்ச்சல் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. சின்ன படங்கள்ல அறிமுகமாகி இப்போ வரைக்கும் சின்ன படங்கள்ல ஹீரோயின் அப்படின்னு சொல்றதை விட அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நடிக்கணும் அப்படின்னு மட்டும் தான் நினைச்சேன். ஸோ அது மாதிரி நிறைய படங்கள் செலக்ட் பண்ணி நடிக்கணும் அப்படின்றத தாண்டி நமக்கு கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதனால தான் இந்த படம் பண்ணேன். இந்த படத்துல வந்து ஒரு கிராமத்து பெண்மணியா நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை பயன்படுத்தணுன்றது மட்டும்தான் என்னோட எண்ணம். சினிமாவில் ஒரு நிலையான ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாக ஒரு நல்ல நடிகையாக நான் வந்து வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு கிராமத்து பெண்ணாக தான் நடிச்சிருக்கேன். கதையை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன சொல்கிறது, இப்போ வரைக்கும் நான் கிராமத்து நாயகியாக நடிச்சிட்ருக்கேன் அண்ட் பெரிய படங்கள் நடிச்சிருக்கேன். நம்மளோட திறமையை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு இப்போ வரைக்கும் கிடைக்கல, தேடி ஓடிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக நிறைய சின்ன படங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். மீடியா எங்களை வந்து ஒரு ஸ்டேஜ் நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும்னு நம்புகிறேன். அண்ட் டைரக்டர் ராஜா முகமது சார் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றி அவங்களுக்கு. அப்புறம் எங்கள் படத்தோட டிஓபி ராம் சார், ராம்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி, என்னை ஃப்ரேமில் ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் சார், அவர் இல்லைனா இந்த படம் இந்த இடத்துல வந்திருக்காது. நிறைய போராட்டங்களுக்கு அப்புறமா இந்த படம் இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு. நிறைய தடைகள் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக எங்கள் படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும், பெரிய லெவலில் ரீச் ஆகணும், சின்ன படங்களுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுக்கணும். எங்களை மாதிரி வளர்ந்து வர ஆர்டிஸ்ட்க்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.